தூய உள்ளத்தோட வாழலை என்றா. எந்த நிமிஷத்துல மனுஷன் அல்லாவோட பார்வையில கேவலம் அடைஞ்சு இழிவாகி புழுந்துருவான்னு தெரியாது. இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, மனிதன் ரொம்ப பயப்பட வேண்டி இறந்தான உள்ளம். பெரிய பெரிய மனுஷரு ஒரு நிமிஷத்துல பிறந்து காப்பிதா மாறி இருக்கிறான். பெரிய ஆள்கள், தொழுதவங்க, ஓதினவங்க, ஜகாத்து கொடுத்தவங்க, ஜிக்ரு செஞ்சவங்க, ஹஜ்ஜு செஞ்சவங்க, பள்ளி கட்டினவங்க, மதரசா கட்டினவங்க, அடுத்த நிமிஷம் ஈமான மறுபடி பேசியிருக்கிறான். அடி மனசில அசிங்கமான பாவங்கள் இருக்கிறது. உள்ளத்தில ஏற்படக்கூடிய அசிங்கமான பாவம் தான் ஒன்று பொறாம, அதை விட பயங்கரம் பெருமை, கிபர் இருக்குதே, இதை வெளிச்சாக்கி கொண்டுதான் மோசாகும். உள்ளத்தில மனிதனுக்கு திருப்படாம இருக்கக்கூடிய மிக பொல்லாத ஒரு தீய அருவறுப்பான ஒரு குற்றம் தான் மற்றவங்களை விட நான் பெருசு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரோட உள்ளத்துல தொன் கணக்கு தேவையில்லை, கிலோ கணக்கு தேவையில்லை, கடுகளவு அணுவளவு பெருமைக்கிற நிலைமையில அதை துப்புரவு பண்ணாம மௌத்தானா அவருக்கு நேரே சொர்க்கம் போக இயலாதண்ணா. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், லா யதுகுலுல் ஜன்னா من كان في قلبه مثقال حبه من خردل من الكبر. கடுகளவே பெருமை இருக்கிற நிலைமையில ஒரு மனிதர் எழும்பின உடனே சொர்க்கம் போயிடாதுன்னு சொன்னார். தொழுகை இருக்கும், மற்ற அமலம் இருக்கும், ஆனா அவரது உள்ளத்தில கிபர் அந்த அசிங்கம் இருக்கிறது, துப்புரவு பண்ணாம மௌத்தாகிட்டார். உறவு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமை என்றா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. பெருமை என்றா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் இந்த ஹதீஸை கேட்டு பயந்தாங்க. சிலர் எந்த நேரம் புளிய உடுப்பு எடுக்கணும், சிலருக்கு எந்த நேரம் புளிய ஷூ போடணும், சிலருக்கு எந்த நேரம் நல்ல செருப்பு போடணும், இதைத்தான் பெருமை என்று சொல்றாங்களா? யார சூழல்லா, எங்கள்லையும் எத்தனையோ பேர் இருக்கிறோம், நல்ல உடுப்பு உடுக்க ஆசை, நல்ல செருப்பு போட ஆசை, அப்ப நாங்கெல்லாரும் பெருமை பிடிச்சவங்களான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடுப்புக்கும் செருப்புக்கும் பெருமைக்கும் சம்பந்தம் இல்லை, அது அழகியலோட சம்பந்தமானது. ஒரு மனிதன் அழகாக உடுக்கிறத அல்லாஹ் விரும்புகிறான், அழக விரும்பினவன் ரப்பே. பெருமை என்றது என்ன தெரியுமா? பெருமை என்பது உள்ளத்தோடு சம்பந்தமானது. பெருமை பிடிச்சவனுக்கு ரெண்டு அடையாளம் இருக்குது. முதலாவது அடையாளம், ஒரு விஷயம் உண்மை என்று தெரிஞ்ச பிறகும் இவன் எனக்கு சொல்றானே என்று சொல்லி அந்த உண்மையை ஏற்க மறுக்கிறது. ஹக்கன்று விளக்குது, அதை உங்களோட உள்ள மேற்கொள்ளுது இல்லையா, உங்களிடம் கிபர் என்ற நோய் இருக்குது. பத்தருல் ஹக், ஹக்க மறுக்கிறது. இரண்டாவது சொன்னாங்க, அடுத்த மனிதர்களை இழிவாக கேவலமாக பார்க்கிறது, அடுத்தவர்களை கேவலமா பார்க்கிறது. இந்த ரெண்டும் இருந்தா கிபருடைய அடையாளம். கல்வியில கிபர் இருக்குது, அவருடைய உள்ளத்துக்கு டைரஸ் பண்ணணும், அவருடைய உள்ளத்தை துப்புரவு பண்ணணும், அவருடைய உள்ளத்துக்கு மருந்து செய்யணும், அப்படி இல்லாம மௌத்தாகிறது ஆபத்து. ஆகவேதான் வருட முடிவில் புதிய ஆண்டுகள் வரும்போது இந்த விஷயத்தில முன்னோர்களான பெரிய மனிதர்கள் ரொம்ப பெரிய கவனம் செலுத்தினார். அல்லாஹ் சொல்ல